Now question number 1.5, அதில் question number 3, sorry, exercise 1.5ல question number 3, 9th match பாத்துக்குறோம். You are given the set A, B, C, find A intersection B union C equal to A intersection B union A intersection C. This is distributive law. இது நமக்கு போன கலாஸ்ல குட பாத்தாம். இதுக்கு என்ன பேரு? Distributive law. இப்போ இதுக்கு உண்டான சம் வந்து நம்ம இப்போ செய்யணும் பங்கீட்டு விதிகள் எல்எச்எஸ்ஸும் ஆர்எஸ்எஸ்ஸும் ஈக்குவலாக இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்கணும். ஸோ ஃபஸ்ட்டு இதை ரோஸ்டர் ஃபார்மில் எழுதிக்கலாம், பட்டியல் முறையில் எழுதிக்கணும். அப்போ ஏ ஈக்குவல்ட்டு இங்கே என்ன கொடுத்துருக்கு, இஜெட் அப்படின்னு கொடுத்துருக்கு. இஜெட்னா என்ன, ஜீரோ இருக்கும், ப்ளஸ் நம்பர் இருக்கும், மைனஸ் நம்பர் இருக்கும். அப்போ இங்கே மைனஸ் டூவில் இங்கே லெஸ் தேன் இல்லை. அப்போ இதுக்கு முன்னாண்ட இருக்கிற நம்பர் வந்து நம்ம வரைகிறது. சரி, இங்கே லாஸ்ட்லேருந்து எழுதலாமா, இது ஈஸியாக இருக்குது. இங்கே ஈக்குவல்ட்டு இருக்கா, அப்போ ஃபோர் எடுக்கணுமா வேண்டாமா, ஃபோர் எடுக்கணும் இல்லையா, ஈக்குவல்ட்டு இருந்தால் ஃபோரை எடுக்கணும். ஸோ இங்கே ஃபோரு, த்ரீ, டூ, ஒன், ஜீரோ, மைனஸ் ஒன். மைனஸ் டூ எழுதக்கூடாது, ஏன்னா இங்கே வெறும் லெஸ் தேன் தான் இருக்குது. நான் இங்கேருந்து ஆரம்பிச்சுன்னா இது வரைக்கும் தான் வந்திருக்கு. சரி பரவாயில்ல. அடுத்தது செட்டு பி, இங்கே டபுள்யூன் இருக்கு, டபுள்யூனே என்ன, ஜீரோ வரும் இல்லையா. அப்போ இங்கே லாஸ்ட்லேருந்து ஆரம்பிக்கிறேன். ஸோ ஃபைவு, ஃபோரு, த்ரீ, டூ, ஒன், ஜீரோ. ஒய்ஆர் ரைட்டிங் ஜீரோ, டபுள்யூ, டபுள்யூனா ஜீரோலேருந்து ஆரம்பிக்கும். அடுத்தது சி, சி என்ன, அவனே கொடுத்துட்டான், மைனஸ் ஃபோர், மைனஸ் ஒன், ஜீரோ, டூ, த்ரீ, ஃபோர் அப்படின்னு சொல்லி இருக்குது. ஃபஸ்ட்டு நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது ஏ இன்டர்செக்ஷன் பி யூனியன் சி. ஸோ ஏ இன்டர்செக்ஷன் பி யூனியன் சி, இதுதான் எல்எச்எஸ். ஏற்கனவே சொல்லியிருக்கேன், எப்போவுமே ப்ராக்கெட்டில் எது ஃபஸ்ட்டு இருக்கோ அதை தான் எழுதிக்கணும். ஸோ பி யூனியன் சி கண்டுபிடிக்கலாமா, பி என்ன, ஜீரோ, ஒன், டூ, த்ரீ, ஃபோர், ஃபைவ். தென் சி என்ன, மைனஸ் ஃபோர், மைனஸ் ஒன். ஜீரோ எழுதலாமா, ஏற்கனவே எழுதிட்டோம்ல விட்டுடலாம். டூவும் எழுதிட்டோம், த்ரீயும் எழுதிட்டோம், ஃபோரும் எழுதிட்டோம், அவ்வளோதான், இதோட முடிஞ்சது. அடுத்தது ஏ இன்டர்செக்ஷன் பி யூனியன் சியா, இன்டர்செக்ஷனாக என்ன, காமன், பொதுவாக இருக்கிறத பார்க்கணும். இப்போ ஏ செட்டை பாரு, இங்கே மேலே இருக்க ஏ செட்டு, இதை கூட நம்ம இங்கே எழுதியிருந்தால் ஈஸியாக இருந்திருக்கும்ல. இல்லாட்டி ஒவ்வொருத்தோடையும் மேலே போய் போய் பார்க்கணும். ஸோ அதை நான் இங்கே எடுத்து எழுதிட்டேன், கன்வீனியன்ட்டாக இருக்கும் அப்படின்னு. இப்போது ஏ, ஏ என்ன, மைனஸ் ஒன்று, ஜீரோ, ஒன்று, டூ, த்ரீ, ஃபோர். தென் இது பி யூனியன் சியா, இதெல்லாம் எழுதணும் இல்லையா. சரி பரவாயில்ல, அதுதான் நேருக்காக அப்படியே டைரெக்டாக பார்த்து எழுத பழகிடணும். ஏன்னா நைன்த் ஸ்டாண்டர்ட் லெவலுக்கு இது ஒன்றும் பெரிய சிரமமான விஷயம் இல்லை. ஸோ இப்போ நம்ம காமனாக எழுதுறதுக்கு ரெடி ஆகிக்கலாம். இங்கே என்ன இருக்குது, இங்கே மைனஸ் ஒன்று இருக்கா, மைனஸ் ஒன்று, தென் ஜீரோ, தென் ஒன்று, தென் டூ, த்ரீ, ஃபோர். ஸோ இந்த ரெட்டில் அண்டர்லைன் பண்ணதை எல்லாத்தையும் எடுத்து ஆன்சராக எழுதிக்கலாம். மைனஸ் ஒன்று, ஜீரோ, ஒன்று, டூ, த்ரீ, தென் ஃபோர். ஸோ இதெல்லாம் எழுதிட்டோம். பார்க்கலாம், இதை ஒன்றுன்னு மார்க் பண்ணிக்கலாம், ஏதோ ஒரு ரிசல்ட் நமக்கு கிடைக்க போகுது. ஏன்னா டிஸ்ட்ரிபியூட்டிவ் லா தானே பார்த்துட்ருக்கோம். சரி ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து கன்சிடர் ஆர்எச்எஸ். ஆர்எச்எஸில் என்ன இருக்குதுன்னு பாரு. ஆர்எச்எஸில் என்ன இருக்குது, ஏ இன்டர்செக்ஷன் பி யூனியன் ஏ இன்டர்செக்ஷன் சி. நம்ம எப்போவுமே என்ன பண்ணணும், ப்ராக்கெட்டில் இருக்கிறத ஃபஸ்ட்டு இமீடியட்டாக கண்டுபிடிக்கணும். ஏ இன்டர்செக்ஷன் பினா ஏக்கும் பிக்கும் காமன் பாரு, எழுதணுமா இல்லை அப்படியே டைரெக்டாக எழுதிடலாமா. இங்கே ஏக்கும் பிக்கு காமன் பாரு, இங்கே என்ன இருக்குது, மைனஸ் ஒன்று, ஜீரோ வந்து காமனாக இருக்குது, தென் ஒன் வந்து காமனாக இருக்குது, தென் டூ வந்து காமனாக இருக்குது. அண்டர்லைன் பண்ணோம்னா அடுத்த சம் போடுறப்போ கொஞ்சம் சிரமம். த்ரீ வந்து காமனாக இருக்குது, ஃபோர் வந்து காமனாக இருக்குது. அப்போ அதை மட்டும் எழுது. அப்போ மைனஸ் ஒன்று, ஜீரோ, ஒன், டூ, த்ரீ, ஃபோர். ஓகேவா. அடுத்தது வந்து ஏ இன்டர்செக்ஷன் சி. அப்போ ஏக்கும் சிக்கும் கை வச்சுப்பார், அதனால தான் அண்டர்லைன் பண்ணிட்டோம்னா கொஞ்சம் சிரமமாக இருக்கும். பரவாயில்ல, டிக் பண்ணிக்கலாம்.
இல்லாட்டி ஸ்டெப் எழுதியும் எழுதிக்கலாம். ஏக்கும் சிக்கும் காமனாக என்ன இருக்குது? மைனஸ் ஒன் இங்கே இருக்கா? இருக்குது. மைனஸ் ஒன்று, மைனஸ் ஒன்று, அடுத்தது ஜீரோ ஜீரோ, தென் இங்கே டூ இருக்குது, தென் த்ரீ இருக்குது, ஃபோரும் இருக்குது, ஒன் இருக்கா தெரியல. ஈக்குவலாக வரணும், வரலைன்னா தப்புன்னு அர்த்தம். ஸோ மைனஸ் ஒன்று, ஜீரோ, ஒன் இல்லை, டூ, த்ரீ, ஃபோரா. நெக்ஸ்ட்டு ஏ இன்டர்செக்ஷன் பி யூனியன் ஏ இன்டர்செக்ஷன் சி. இது சரியாக தப்பான்னு தெரியல, பார்க்கலாம். யூனியன் என்ன, எல்லாத்தையும் சேர்த்து எழுதணும். மைனஸ் ஒன்று, ஜீரோ, ஒன்று, டூ, த்ரீ, ஃபோர். இப்போது இதை டூன்னு மார்க் பண்ணிக்க. இப்போ ஒன்று டூவும் சரியாக இருக்கான்னு பாரு. மைனஸ் ஒன்று, ஜீரோ, ஒன்று, டூ, த்ரீ, ஃபோர். மைனஸ் ஒன்று, ஜீரோ, ஒன், டூ, த்ரீ, ஃபோர். ஸோ தேங்க் காட், இல்லையா? கடவுளுக்கு நன்றி. இது ரெண்டுமே ஈக்குவலாக இருக்குது. அப்போது இந்த லா இஸ் வெரிஃபைடு. நம்ம ஃப்ரம் ஒன் அண்ட் டூ ப்ரூஃப் ப்ரூவ்டுன்னு எழுதிக்கலாம். பங்கீட்டு விதிகள் சரிபார்க்கப்பட்டது.